இப்போது நாம் வெளியிலே ஒரு நஜீஸை பார்க்கின்றோம், அசுத்தமாக இருக்கின்றது, அப்போது அதை விலகி கொள்ள வேண்டும் என்பதை நாடுகின்றோம், ஆகையினால் அது நஜீஸ். ஒரு கெடுதியான மனிதர், ஒரு சரியில்லாத மனிதர் பக்கத்திலே வருகின்றார், அப்போது அவரிலிருந்தும் தூர நாம் விலகி இருக்க வேண்டும் என்பதாக நாம் நாடுகின்றோம் அல்லவா? துச்சனை கண்டால் தூர விலகு என்பதாக நமது தமிழ் பழமொழிகளில் கூட கூறப்படுகின்றது அல்லவா? அப்போது அவர்களும் நஜீசானவர்கள் தான். யார் யாரையெல்லாம் இருந்து நாம் விலக வேண்டும், அவர்களிருந்து நாம் விலக வேண்டும் என்பதாக நாடுகின்றோமோ அவர்கள் எல்லாம் நஜீஸ் போன்றவர்கள் என்பதாக விளக்கம் தருகின்றார்கள். அப்போது இந்த நலாஃபத். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் அதத ம ஃபி இல்மில்லா ஸலாத்தன் தாயிமத்தன் பி தவாமி முல்கில்லா அம்மா பஅது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யஹ்யா உலுமுதீன் என்ற இந்த கிதாபுடைய தமிழ் கருத்தாக்கத்தில் நாம் இன்று இந்த முதல் பாகமான கிதாபுல் இல்முடைய ஐந்தாவது பாடத்திலே இருக்கின்றோம். பொதுவாக இந்த இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களது இந்த கிதாபை நாலு பாகங்களாக பிரித்து எழுதினார்கள். அதில் முதலாவது பாகம் கிதாபுல் இபாதாத், வணக்கங்களின் பகுதி. இதிலே வணக்கங்கள் சார்ந்த தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ் இது போன்ற எல்லாவித அதனுடைய விவரங்களையும் அதனுடைய தன்மைகளை பற்றியெல்லாம் கூற வருகிறார்கள். இதிலே இந்த முதல் பாகமான கிதாபுல் இபாதாத்திலே ஒரு 10 பாடங்களை கொண்டு வருகிறார்கள். இந்த எல்லா இபாதத்துகளை பற்றியும் சொல்வதற்கு அது 10 பாடங்களாக பிரித்து அந்த 10 பாடங்களிலே இவைகளை பற்றியெல்லாம் சொல்வார்கள். சரி, எல்லாவித வணக்கங்களுக்கும் தலையாயது கல்விதானே. எல்லா வணக்கங்களை பற்றியும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஆகையினால் கிதாபுல் இல்ம், இந்த கல்வி என்ற இந்த அறிவை, அறிவு சம்பந்தமான பாடத்தை முதலாவதாக இதிலே கொண்டு வருகிறார்கள். 10 பாடங்களிலும் முதல் பாடம் கிதாபுல் இல்ம். இந்த கிதாபுல் இல்ம், இந்த இல்மை பற்றி ஒரு மனிதர் புரிந்து கொள்ள வேண்டுமேயானால் அதை 7 வகையாக நாம் பிரித்து சொல்லலாம் என்பதாக அதிலே ஒரு 7 வகைகளை, 7 பாடங்களை கொண்டு வருகின்றார்கள். முதலாவது பாடத்தை பார்த்தோம், கல்வியின் சிறப்புகள் பற்றி, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதனுடைய சிறப்புகள் பற்றி பார்த்தோம். இரண்டாவது பாடத்தை பார்த்தோம், அதிலே எது எதுவெல்லாம் மஹ்மூதான கல்வி, புகழ்மிக்க கல்வி, ஒரு மனிதனுக்கு தேவையான கல்வி, எது எதுவெல்லாம் தேவையில்லாத கல்வி என்பதை எல்லாம் பார்த்தோம். மூன்றாவது கல்வியை பற்றி பார்த்தோம், அந்த கல்விகளிலே நாம் எந்தெந்த கல்விகளை எந்தெந்த அளவு கற்றுக்கொள்ள வேண்டும், எதிலே அது ஃபர்ல ஐன் எது, ஃபர்ல கிஃபாயா எது, போதுமான அளவு எந்த அளவு நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் பார்த்தோம். நான்காவதிலே மஹ்மூதான கல்விகளோடு, மஹ்மூதான கல்விகள் என்று மக்கள் அதை கருதி இருப்பார்கள், ஒரு விதமான கல்வி, அந்த கல்வியை எல்லோரும் புகழ்மிக்க கல்வி, நல்ல கல்வி என்பதாக கற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த கல்விக்கு அந்த தகுதி இல்லை, அது உண்மையில் மதுமமான கல்வியாக இருக்கும். ஏன் இது இவ்வாறு இணைந்தது? இந்த மஹ்மூதான கல்விகளுக்கும் மதுமமான கல்விகளும் ஏன் ஒன்றோடு ஒன்று இணைந்தது என்பதற்கான காரணங்களையும், அதை சார்ந்த பல விளக்கங்களையும் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள். அதிலே தான் அந்த வாதம் ஒரு மனிதர் செய்யக்கூடிய சமயத்தில் அதிலே எத்தனை தீங்குகள் இருக்கின்றது, ஏன் அந்த வாதத்தை மக்கள் எல்லாம் படிக்க ஆரம்பித்தார்கள் என்பது போன்ற பலவிதமான விளக்கங்களை எல்லாம் கூறினார்கள். இந்த ஐந்தாவது பாடம், இந்த ஐந்தாவது பாடத்திலே என்ன பேசவிருக்கிறார்கள்? ஒரு மாணவரும் அதே போன்ற ஆசிரியரும் பேண வேண்டிய ஒழுக்கங்களை பற்றி இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். இதிலே முதலாவதாக மாணவருடைய ஒழுக்கங்களை பற்றி கூறுகின்றார்கள். மாணவருடைய ஒழுக்கங்களை பற்றி பேச வேண்டுமையானால் அதை ஒரு 10 வகையாக நாம் கூறலாம். 10 விதமான ஒழுக்கங்கள் என்பதாக நாம் கூறலாம். குரானிலும் ஹதீஸிலும் ஆங்காங்கிருந்து ஒரு மாணவர்களிடத்திலே என்னென்ன தன்மைகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்பதாக கூறப்பட்டிருக்கின்றதோ அவைகளை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து, ஒன்றாக இணைத்து நாம் அதை கூறினால் 10 விதமான ஒழுக்கங்களை கூறலாம். முதலாவது ஒழுக்கம், முதலாவதாக மாணவரை பற்றி பேசுகின்றார்கள். மாணவர் பேண வேண்டிய ஒழுக்கங்கள், அதில் முதல் ஒழுக்கம், ஒரு மனிதர் கல்வியை கற்க நினைக்கின்றார், கல்வியை கற்பதற்காக வருகின்றார். இப்போது இவர் பேண வேண்டிய முதல் ஒழுக்கம் என்ன தெரியுமா? தங்களதனுடைய அகத் தூய்மை, மனங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாவித தீய எண்ணங்களை விட்டும் மனதை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி பரிசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒருவருக்கு தான் இந்த கல்வி என்பது தொடர்பாகும் என்பதாக விளக்கம் கூறுகின்றார்கள். ஏன் தெரியுமா? இந்த கல்வி என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? இபாதத்துல் கல்வி, இது மனம் செய்யக்கூடிய, இந்த உள்ளம் செய்யக்கூடிய இபாதத். சலாத்து சில்லி, மறைமுகமாக இறைவனை வணங்கக்கூடிய அந்த வணக்கம். அதே போன்று குருபத்துல் பாத்தினி இலல்லாஹி தஆலா, ஒரு மனிதனை அவனுடைய மனிதன் என்பது அந்த மனிதனை அல்லாஹ்விடம் நெருக்கி வைக்கக்கூடிய அந்த வேலையை செய்யக்கூடிய அந்த இபாதத்தை செய்யக்கூடியது தான் இந்த கல்வி.
இந்த கல்வி இந்த உடலுடைய உடலுக்கு என்று எப்படி தொழுகை வணக்கமாக இருக்கின்றதோ, ஐந்து வேளை ஒரு மனிதர் எப்படி தொழுக வேண்டுமோ, அதே போன்று இந்த உள்ளத்தினுடைய வணக்கம் எது தெரியுமா, இந்த கல்வி தான் என்பதாக கூறுகின்றார்கள். சரி, இப்போது இந்த உடல் பூர்வமான வணக்கங்களிலே நாம் ஈடுபடக்கூடிய சமயத்தில் ஃபஜ்ர் தொழுகின்றோம், லுஹர் தொழுகின்றோம், நமக்கு கடமையாக்கப்பட்ட தொழுகைகளை தொழுகின்றோம். அந்த நேரத்திலே நாம் தொழக்கூடிய அந்த நேரத்திலே நாம் இந்த தொழுகையில் ஈடுபடுவதற்கு முன்பதாக எப்படி ஒழு செய்து கொள்ள வேண்டுமோ, நாம் தொழுகையிலே உடலுக்காகத்தான் தொழுகின்றோம், அந்த உடலுடைய உடலுக்கான தொழுகையை நாம் தொழுவதற்கு முன்னால் உடல் பரிசுத்தத்தை நாம் எப்படி ஏற்படுத்திக் கொள்கின்றோமோ, ஒழு செய்து கொள்கிறோமோ, அதே போன்று உள்ளத்தினுடைய இபாதத்திற்கு செல்லும் முன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், உள்ளத்திற்கான ஒழுவை செய்து கொள்ள வேண்டும் என்பதாக விளக்கம் தருகின்றார்கள். ஏனென்றால் இந்த உள்ள தொழுகக்கூடிய அந்த சமயத்தில், கல்வியை நாம் கற்கக்கூடிய சமயத்தில், அதை நாம் சுத்தமின்றி நாம் அதை அணுகினால் அது நமக்கு நம்மோடு அது அணுகாது என்பதாக விளக்கம் தருகின்றார்கள். இதை எப்படி நாம் எடுத்துக்கொள்வது, என்ன ஆதாரம் என்பதாக பார்க்கும் பொழுது, முதலாவதாக அதற்கு சில ஆதாரங்களை கொண்டு வருகிறார்கள். முதலாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சொல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், புனியத்தீனு அலன் நலாஃபா, தீன் இந்த மார்க்கம் என்பது, இந்த மார்க்க இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது சுத்தத்தின் மீது அமைக்கப்பட்டிருக்கின்றது, சுத்தத்தில் இருந்துதான் இந்த மார்க்கம் உருவாக்கப்படுகின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். சரி, சுத்தம் என்றால் நாம் வெளிரங்கமான சுத்தத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், மறைமுகமான அந்தரங்க சுத்தத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், உடல் ரீதியான சுத்தத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், மறைமுகமான சுத்தத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக கூறி, அதற்கு இதிலே நீங்கள் வெளிரங்கமான சுத்தம் என்றால் மிக எளிமையாக புரிந்து கொள்ளலாம். நாம் ஒரு தொழுகையை தொழுக வேண்டிய அந்த சமயத்திலே ஒழு இல்லாமல் தொழுகை கூடாது என்பதாகவெல்லாம் நாம் அறிந்திருப்போம். ஆகையினால் அதைத்தானே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடியிருப்பார்கள். அந்த ஹதீஸிலிருந்து அகப்பரிசுத்தத்தை, அகத்தினுடைய தூய்மைகளை நீங்கள் எப்படி நாடுகின்றீர்கள் என்பதாக கேட்டால், அதற்கு ஒரு ஆதாரம் கொண்டு வருகின்றார்கள். அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவிலே 28வது சூறாவிலே இப்படி பேசுகின்றான், இன்னமல் முஷ்ரிகூன நஜசுன், முஷ்ரிக்கீன்கள் எல்லாம், இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் எல்லாம் நஜீசுகள், அசுத்தவான்கள் என்பதாக அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இப்போது இந்த நஜீஸ் என்ற வார்த்தையை அல்லாஹு தஆலா உபயோகிக்கின்றான். நாம் இணை வைப்பவர்களை அவர்களை சென்று கண்டால் அவர்கள் அசுத்தவான்களாக, மேலே நஜீஸை பூசிக்கொள்ளக்கூடியவர்களாகவா இருப்பார்கள், இல்லை, அவர்களும் நம் போல் குளித்துக் கொள்வார்கள், சுத்தமாக இருப்பார்கள், நல்ல தூய ஆடைகளை அணிந்து கொள்வார்கள், நம்மை விடவே கூட சுத்தமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருப்பார்கள். இப்படி இருக்கும் பொழுது அவர்களை அசுத்தவான்கள் என்பதாக இறைவன் எப்படி கூறினான் என்பதாக சிந்திக்கும் பொழுது, அவருடைய வெளிரங்கத்தை வைத்து சொல்லவில்லை, அவருடைய அந்தரங்கம் அசுத்தமானது, அவர்கள் இறைவனோடு வேறு ஒரு பொருளை இணை வைக்கின்றார்கள், அவர்கள் தங்களை படைத்த இறைவனுக்கு அவனை எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டுமோ அப்படி அவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை என்பதற்காகத்தானே அல்லாஹு தஆலா அவர்களின் நஜீஸ் அசுத்தவான்கள் என்பதாக கூறுகின்றான். அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலாஃபத் சுத்தத்தின் மீது அமைக்கப்பட்டிருக்கின்றது என்றால், அந்த சுத்தத்திலே வெளி சுத்தமும் சேரும், பரிசுத்தமும் அகப்பரிசுத்தமும் சேரும் என்பதாக பெருமானார் இதற்கு விளக்கம் தருகின்றார்கள். நஜீஸ் என்றாலே பொதுவாக எதை எதை விட்டெல்லாம் நாம் தூர விலகுகின்றோமோ அவை அவைகளை விட்டெல்லாம் அவைகளையெல்லாம் நாம் நஜீஸ் என்று கூறலாம். எதிலிருந்து நாம் தூர விலக வேண்டும் என்பதாக நினைக்கின்றோமோ அவைகள் தான் நஜீசு என்பதாக கூறப்படுகின்றது. இதனுடைய இலக்கணத்துடைய அர்த்தமே இதுதான். சரி, இப்போது நாம் வெளியிலே ஒரு நஜீஸை பார்க்கின்றோம், அசுத்தமாக இருக்கின்றது, அப்போது அதை விலகி கொள்ள வேண்டும் என்பதாக நாடுகின்றோம், ஆகையினால் அது நஜீஸ். ஒரு கெடுதியான மனிதர், ஒரு சரியில்லாத மனிதர் பக்கத்திலே வருகின்றார், அப்போது அவரிலிருந்தும் தூர நாம் விலகி இருக்க வேண்டும் என்பதாக நாம் நாடுகின்றோம் அல்லவா. துச்சனை கண்டால் தூர விலக என்பதாக நமது தமிழ் பழமொழிகளில் கூட கூறப்படுகின்றது அல்லவா. அப்போது அவர்களும் நஜீசானவர்கள் தான். யார் யாரையெல்லாம் இருந்து நாம் விலக வேண்டும், அவர்களிருந்து நாம் விலக வேண்டும் என்பதாக நாடுகின்றோமோ அவர்களெல்லாம் நஜீஸ் போன்றவர்கள் என்பதாக விளக்கம் தருகின்றார்கள். அப்போது இந்த நலாஃபத் சுத்தம் என்பதை இரண்டு வகையாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒன்று, நம்முடைய புறப்பார்வைக்கு தெரியக்கூடிய நஜீஸ், அவைகளை சுத்தப்படுத்துவது. இரண்டாவது, புறப்பார்வைக்கு தெரியாது, அகப்பார்வையினால்தான் அதை கண்டுபிடிக்க முடியும், அப்படிப்பட்ட சுத்தம். நாம் வெளிரங்க சுத்தத்தை, வெளிரங்க ஒழுவை, வெளிரங்கமான தொழுகைகளுக்கு ஈடுபடுத்திக் கொள்வோம். அந்தரங்க பரிசுத்தத்தை, அந்தரங்க ஒழுவை நாம் கல்விக்கு அதை பயன்படுத்தி தான் ஆக வேண்டும். அது இல்லாமல் இந்த கல்வி நம்மோடு தொடர்பு கொள்ளாது என்பதாக விளக்கம் தருகின்றார்கள்.
சரி, இன்னொரு ஹதீஸ் ஒன்று இருக்கின்றது, நாம் அனைவரும் கேள்விப்பட்ட ஹதீஸாகத்தான் இருக்கும். லா தத்குலுல் மலாயிகது பைதன் ஃபீஹி கல்பன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மலக்குகள் ஒரு வீட்டிலே நுழைய மாட்டார்கள். எந்த வீட்டிலே? எங்கு நாய் வளர்க்கப்படுகின்றதோ அந்த நாய் வளர்க்கப்படக்கூடிய அந்த இடத்திலே, அந்த வீட்டிலே மலக்குகள் உள்ளே நுழைய மாட்டார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். சரி, இந்த ஹதீஸ் உண்மைதான். இந்த ஹதீஸை தெரிந்திருக்கின்றோம். இந்த ஹதீஸிற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்பதாக கேட்கும் பொழுது, இந்த ஹதீஸில் இருந்து கூட இதற்கான விளக்கத்தை நாம் உணர முடியும் என்பதாக விளக்குகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர்களிலே அதற்கான விளக்கத்தை நாம் மிக விரிவாக பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது வல்லாலி வசஹபி வசல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படும் விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நமது மைண்ட் பிளாக் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.